ஒரு வண்டி வாங்கும் போது அந்த வண்டியில் இன்ஜின் எங்கே இருக்குன்றதை பொறுத்து அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மாறுமா? கண்டிப்பாக மாறும். நாங்கள் டூ என்தூசியாஸ்ட், இந்த மாதிரி நானும் உங்களுக்கு நல்லா ரிவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் வீடியோஸை சேவ் அண்ட் லைக் பண்ணி வச்சுருவோம். மோஸ்ட்டாக நம்ம கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு டைப்பாக இருக்கும். இதையும் மறுபடியும் நம்ம செலவில் போட்டு செலுத்தோம்னா ஒரு அஞ்சு டைப்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, இன்னொன்று ரியரு, முக்கியமாக மிட் இன்ஜின், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மெண்ட் அண்ட் ரியர் மெண்ட். இந்த அஞ்சு டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் பிளேஸ்மெண்ட்ஸை ஒரு ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை டினோட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் இன்ஜின். ஒரு ஃப்ரண்ட் இன்ஜின் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நம்ம கன்வென்ஷனல் காரில் இருக்கும், அதாவது நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸில் இருக்கும், லக்ஸரி கார்ஸ்லையுமே இருக்கும். இதோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அண்ட் ரியர் வீல் டிரைவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை ஃப்ரண்ட்டில் வச்சிருப்பாங்க. இது தூக்கின்மே நடுவுலையோ பின்னாடியோ வச்சிட்டோம் அப்படின்னா பவரை ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஃப்ரண்ட் இன்ஜின் சிஸ்டம்ன்றது எல்லா கார்ஸ்லையும் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, அதாவது நம்ம பார்க்குற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃபியூல் எக்கனாமியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படின்றது தான் இந்த ஃப்ரண்ட் இன்ஜின் பொசிஷன். அடுத்ததாக ரியர் இன்ஜின் சிஸ்டம். இந்த ரியர் இன்ஜின் சிஸ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப ரேரான கார்ஸில் இருக்கும், அதாவது சூப்பர் கார்ஸ், ஹைப்பர் கார்ஸ், அதை விட்டால் முக்கியமாக பஸ்ஸஸில் இருக்கும். ஏன் பின்னாடி வச்சுருக்குறாங்க, பின்னாடி இருக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இப்படி ஹை பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் ட்ராக்ஷன்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வெயிட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதோடய எர்கோனாமிக்ஸ் வைஸ் அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இன்ஜின்ஸை பின்னாடி வச்சாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வெயிட் நல்லா பேலன்ஸ் ஆகும், இன்னொன்று வெயிட் நல்லா பேலன்ஸ் ஆகிறதுனால அந்த ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் தான். பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பின்னாடி வைக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, மோஸ்ட்டாக பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவ் மட்டும்தான், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வராது. ஸோ ரியர் வீல் டிரைவ்ன்றதுனால அதுக்கு அவ்வளோ பவரையும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா நிறைய லாஸஸ்லாம் நடக்கும், ப்ரொப்பலர் ஷாஃப்ட்லையும் டிஃபரன்ஷியலையும். இது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் அதை ரியரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மிட்டு, ஃப்ரண்ட் மிட்டு, ரியர் மிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மிடில் செக்மெண்ட்டையே மட்டும் பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இன்ஜின் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸை பொறுத்து. சில வெஹிக்கிள்ஸ் இந்த மிட் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த கஸ்டமைஸ்ட் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபிசிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் மிட் ரியர் மிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் தான் இருக்கும், பட் அந்த மிடலுக்கு நடுவில் இருக்கும், அதாவது பின்னாடிக்கு முன்னாடி நடுவுக்கு பின்னாடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏன் விற்கிறோம் அப்படின்னா, அந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ் அகெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. வண்டி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது அது பாடி ஷேப்பை பொறுத்து, அதோடய ஃப்ரேம் சைஸை பொறுத்து, ஃப்ரேமோட வெயிட்டை பொறுத்து, அதோடய ஸ்டெபிலைசேஷனை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வெயிட் பேலன்சிங்கில் இதை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய இந்த இன்ஜின் பிளேஸ்மெண்ட்ஸ். இதை வச்சு தான் ஒரு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னி வரைக்குமே நிர்ணயிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இருந்து நினச்சிங்கன்னா, எங்களோட வீடியோஸை லைக் பண்ணி, எங்கள் பேஜஸை ஃபாலோ பண்ணி, எங்கள் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஃபாலோ தொடங்கும் போது நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்போம்.